இந்திய வானிலை துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மண் ஈரத்தினை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து பயிர் கழிவு மூடாக்கு இடவும். குறைந்த வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் நெல்லில் குலைநோய் வருவதற்கான சாதகமான காலநிலையாக இருப்பதால் வயலை நன்கு கவனித்து தாக்குதல் தென்பட்டால் முதலாவதாக 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் ட்ரை சைக்ளோசோல், இரண்டாவது முறையாக 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி அசாஸ்ட்ரோஃபின் 25 SC என்ற அளவில் தெளிக்கவும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி நீர்ப்பாசனம் உள்ள இடங்களில் மட்டும் இரவை மக்காச்சோள விதைப்பினை மேற்கொள்ளவும். விதை நேர்த்தியாக ட்ரைகோடெர்மா விரடியை 4 கிராம் என்ற அளவில் 1 கிலோ விதைக்கு விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். தற்போது நிலவும் காலநிலையை கருத்தில் கொண்டு முன்பருவ கரும்பு சாகுபடியை உடனடியாக மேற்கொள்வதன் மூலம் அதிக மகசூல் பெறலாம். மஞ்சள் கிழங்கு முதிர்வடையும் நிலையில் இருப்பதால் அளவான தண்ணீர் பாய்ச்சவும். தண்ணீர் அதிகமாக தேங்காமல் பார்த்துக்கொள்ளவும். மற்றும் கிழங்கு அழுகல் நோய் தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீரில் மெட்டாலாக்சில் மற்றும் மான்கோசப் என்ற கலவையை 2 கிராம் என்ற அளவில் கலந்து கிழங்கு பகுதியில் தெளிக்கவும். தற்போது நிலவும் வானிலையால் மரவள்ளி கிழங்கில் வெள்ளை ஈ தாக்குதல் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் தென்பட்டால் மஞ்சள் ஒட்டுப்பொறி வைத்து 5 அல்லது 6 இடங்களில் வைக்கவும். தேவைப்பட்டால் இமிட்டாக்ளோஃபிரிட் 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.3 மில்லி வீதம் கலந்து தெளிக்கவும். தற்போது நிலவும் வானிலையால் வாழையில் சிக்காடாக்கோ இலைப்புள்ளி நோய் குறிப்பாக மண் ஈரம் அதிகமாக உள்ள இடங்களில் வர வாய்ப்புள்ளது. வயலை காய விட்டு நோய் தாக்கிய இலைகளை பறித்து எரித்துவிடவும். மேலும் 1 லிட்டர் தண்ணீருக்கு ப்ரொபிகோனோசோல் 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. உழவர் பெருமக்கள் அனைவரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்பட்ட வேளாண் சார்ந்த செயலிகளை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மழையால் நனைந்த முதிர்ந்த நெற்பயிரை உடனடியாக அறுவடை செய்து நன்கு உலர்த்தி சேமித்து வைக்கவும். முதிர்ந்த சம்பா நெற்பயிரை மழைக்கு முன் அறுவடை செய்யவும். தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக தென்னையில் குறும்பை கொட்டுதலை தவிர்ப்பதற்கு 1 மரத்திற்கு 200 மில்லிலிட்டர் தென்னை டானிக்கை வேர் மூலம் கொடுக்க வேண்டும். இரவில் குளிர்ந்த வெப்பநிலை நிலவுவதால் கால்நடைகளை குறிப்பாக இளம் குட்டிகளை தகுந்த கொட்டைகளில் அடைக்க வேண்டும். மேலும் வெப்ப மூட்டிகள் அதாவது குண்டு பல்பு பொருத்தினால் நுரையீரல் அழற்சி ஏற்படாது. தெற்கு மண்டலம் 1 உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மழை இல்லாத காரணத்தால் பாசன பயிர்களுக்கு பாசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதிகமான ஈரப்பதம் மற்றும் பனி பூசை நோய் தாக்க வாய்ப்புள்ளது. ஆகையால் நோய்க்கு ஏற்ற மருந்து தெளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் அறுவடை நிலையில் இருக்கும் பயிறு மற்றும் மக்காச்சோளம் அறுவடை செய்து அவற்றினை பாதுகாப்பாக சேமித்து வைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பருத்தியில் TNAU பருத்தி பிளஸ் ஏக்கருக்கு 2.5 கிலோ 200 லிட்டர் தேவையான அளவு ஒட்டும் திரவத்துடன் சேர்த்து பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் பருவத்தில் தெளித்தால் சப்பைகள் உதிர்வது குறையும் மற்றும் காய்கள் முழுமையாக வெடித்து நல்ல மகசூல் கிடைக்கும். மிளகாயில் அதிக ஈரப்பதம் காரணமாக சாம்பல் நோய்க்கு வர வாய்ப்புள்ளது. 1 லிட்டர் தண்ணீரில் ஈரமான கந்தகம் 3 கிராம் நோய் அறிகுறிகள் தோன்றியதும் 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தெளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வேர்பகுதியில் வேப்பம் பெண்ணாக்கு ஊற்றவும். மிளகாயில் சாம்பல் நோயை கட்டுப்படுத்த ப்ரொபிகோனோசோல் 25 EC மருந்தை லிட்டருக்கு 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். நிலவும் வானிலையால் சூரியகாந்தியில் தலை துளைப்பான் தாக்க அதிக வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 5% வேப்ப எண்ணெய் தெளிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கால்நடைகளுக்கு நோய்கள் பரவும் வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் உடனடியாக தடுப்பூசி போடுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தெற்கு மண்டலம் 2 உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. நெற்பயிரில் இலை சுருட்டு புழுக்களின் தாக்குதல் வர வாய்ப்புள்ளது. இதன் அறிகுறிகள் இலைகள் ஊது குழல் போல சுருண்டு அதனுள் புழுக்கள் இருந்து கொண்டு இலையின் பச்சையத்தை சுரண்டி சாப்பிட்டு கழிவுகளை வெளியிடும். இதனால் இலைகள் வெள்ளை நிறத்தில் மாறி காய்ந்துவிடும். தீவிர தாக்குதலின் போது ஒட்டுமொத்த வயலும் எரிந்தது போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 5 CC என்ற அளவில் ட்ரைகோடெர்மா ஒட்டுண்ணி அட்டையை முறையே நடவு செய்ததிலிருந்து 37, 44, 51 நாட்களில் கட்ட வேண்டும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. குறுமிளகாயில் வாடல் நோயை கட்டுப்படுத்த விவசாயிகள் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.2% அல்லது
பொட்டாசியம் பாஸ்போனேட் 0.3% அல்லது ட்ரைகோடர்மா விரடி 2.5 கிலோ மற்றும் 250 கிலோ தொழு உரம் கலந்து மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு குமிழ் விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுன்று சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் இலையில் தெளிக்க வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நாமக்கல் மாவட்டத்தில் தென்னையில் சிகப்பு கூன் வண்டு தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. எனவே விவசாயிகள் இவற்றை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறி ஏக்கருக்கு 2 வைக்கவும், வேர் மூலம் மோனோ குரோட்டோபாஸ் மருந்தினை 5 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும், மண்பானையில் ஆமணக்கு பின்னாக்கு 1/2 கிலோ 2 லிட்டர் தண்ணீரில் கலந்து பரவலாக வைத்தும் கட்டுப்படுத்தலாம். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலையில் கத்திரியில் காய்ப்புழு தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட செடிகளை நுனியில் கிள்ளிவிட வேண்டும். இனக்கவர்ச்சி பொறி ஏக்கருக்கு 5 வீதம் வைத்து தாய் ஆண் அந்து பூச்சிகளை கவர்ந்து கண்காணிக்க வேண்டும். பொருளாதார சேத நிலை தாண்டும் போது வேப்பங்கொட்டை 5% கரைசல் தெளிக்க வேண்டும் அல்லது ஸ்பைனோட்ரென் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளித்து காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல் வயலில் தண்டு துளைப்பான் மற்றும் இலை சுருட்டு புழு தாக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் பூச்சி தாக்கும் அறிகுறிகள் தென்படுமாயின் ஹெக்டருக்கு குளோரோட்ரினிலிப்ரோல் 150 கிராம் அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். உளுந்து விதைப்பு செய்யும் விவசாயிகள் விதைப்புக்கு முன் 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடர்மா விரடி 4 கிராம் அல்லது சூடோமோனாஸ் 10 கிராம் கொண்டு விதை நிறுத்தி செய்து விதைக்கலாம். விவசாயிகள் நிலக்கடலையில் தண்டழுகள் நோயினை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு ட்ரைகோடர்மா விரடி 2 முதல் 5 கிலோ என்ற அளவில் 250 கிலோ தொழு உரத்துடன் கலந்து மண்ணில் இடலாம். துவரையில் பூ உதிர்தலை தடுக்கவும் மகசூல் அதிகரிக்கவும் ஏக்கருக்கு 2 கிலோ TNAU பல்ஸ் வண்டரை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தென்னையில் ஒவ்வொரு அறுவடைக்கு பிறகும் நுனி வளைந்த கம்பி மூலம் காண்டாமிருக வண்டினை சேகரித்து அழிக்கலாம். ஒரு மரத்திற்கு 3 நாப்தலின் உருண்டையுடன் 100 கிராம் மணல் கலந்து மரத்தின் கொண்டை பகுதியில் வைத்து கட்டுப்படுத்தலாம். மிளகு தார்களில் சில மணிகள் சிகப்பு நிறமாக மாறும்போது தார்களை கைகளினால் அறுவடை செய்து மணிகளை பிரித்து எடுத்து 80 டிகிரி செல்சியஸ் கொதிநீரில் 1 நிமிடம் நனைத்து பின் 7 முதல் 10 நாட்களுக்கு வெயிலில் உலர்த்தவும். நெல்லில் இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு மெட்டோமினோஸ்ட்ரோஃபின் 500 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும்.